ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனுக்கு தேவையான ரெண்டு யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் டைம் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குக்கரில் வந்து பருப்பு வேக வைக்கும் பொழுது பருப்பு கூட நீங்கள் வந்து தக்காளி பூண்டு என்னென்னவெல்லாம் போடுறீங்களோ போட்டுட்டு அந்த குக்கருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதுலேயே வந்து நீங்கள் காய் என்ன காய் வந்து பருப்பு சாம்பாருக்கு போடுறீங்களோ அந்த காயை வந்து அந்த சின்ன பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும் ப்ளஸ் பருப்பு வேகிற அதே நேரத்தில் நமக்கு வந்து காயுமே சீக்கிரமாக வந்து வெந்து முடிச்சிடும் ரெண்டு முறை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டதையும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து குக்கர் மூடி மேலே வந்து போட்டு விட்டுட்டோம்னா அந்த பருப்பு தண்ணி வந்து மஞ்சள் கலரில் வெளியே வரும் இல்லைங்களா அது எல்லாம் வந்து இந்த பேப்பர் வந்து அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த குக்கர் வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு விசில் அடங்கிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் எடுத்து காட்டுற பாருங்கள் குக்கரில் வந்து அந்த உள்ள வந்து ஒரு சின்ன பாத்திரம் வந்து வச்சுருக்கிறதால குக்கர் வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் ஆகலை நமக்கு வந்து க்ளீனிங் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பருப்பும் வெந்துடுச்சு காயும் வெந்துடுச்சு வேலை வந்து ஈஸியாக ஆகிடுச்சி ஒரே டைமிங்கில் நம்ம ரெண்டுமே வந்து வேக வச்சு எடுத்துவிட்டோம் காய் பருப்பு ரெண்டுமே வந்து வெந்ததால் நமக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெந்தயம் சீரகம் கடுகு இது மூணுமே வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து மது காலையில் வச்சாலும் ஈவினிங் வரைக்கும் வெளியவே வச்சிருந்தாலும் குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் கருவேப்பில எல்லாமே சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து காய் பருப்பு ரெண்டுமே வந்து வெந்திருக்கிறதால அந்த ரெண்டையுமே வந்து இது கூடையே சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதையும் மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கலாம் பருப்பு வெந்துருந்தா மட்டும் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு வந்து டக்குன்னு வச்சு முடிச்சதெல்லாம் இது வந்து நமக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் வேலை வந்து ஈஸியாக முடியும் செகண்ட் திம் கேட்டேன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு இல்லைனா சாம்பாருக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்கீரையோட இந்த தண்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து ஓரளவுக்கு நார்மலான பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்துன பெரிய தண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்டெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு இளந்தண்டாக இருக்கிற தண்டு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அந்த முருங்கைக்கீரையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சூப் மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இதில் வந்து வேறு எதுவுமே தக்காளி இஞ்சி பூண்டு உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற அந்த முருங்கைக்கீரையுடைய தண்டு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் அளவுக்கு சத்து இருக்குதோ அதே அளவுக்கு சத்து முருங்கைக்கீரையில் இருக்க அந்த தண்டுலேயுமே இருக்குது இந்த தூக்கி எரிஞ்சிடாதீங்க ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட காசு கொடுத்தா வாங்குவீங்க டவுன் இருக்கவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த தண்டை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த இதை வந்து இந்த தண்ணியை வந்து சூப்பை வந்து வடித்து எடுத்துட்டேன் அந்த சின்ன சின்ன தண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த இலைகள் இதுலேயுமே வந்து கொஞ்சம் நிறைய சத்துக்கள் இருக்கும் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மத்துக்கட்டை வச்சு தட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியிலலாம் போட்டு அரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து தண்டில் தான் சூப்பு வைக்கிறோம் அதனால் வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து லைட்டாக இந்த மாதிரி மத்துக்கட்டையில் வந்து தட்டி விட்டு நல்லா அதில் இருக்கிற தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க முருங்கை தலை சூப்பு வச்சோம்னா எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சத்து கிடைக்குமோ அதே அளவுக்கு சத்து வந்து இந்த முருங்கை தண்டு சூப்புலேயுமே இருக்கும் இதில் வந்து உப்பு சேர்த்து கொடுக்குறனாலும் குடிச்சுக்கலாம் இல்லை வந்து குழந்தைங்க வந்து உப்பு சேர்த்து குடிக்க மாட்டாங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து வேறு எந்த ஃப்ளேவருமே தேவையில்லை இஞ்சி பூண்டு தக்காளி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை வெறும் ப்ளைனாக இந்த மாதிரி முழுங்குத்தலை சூப் வந்து வச்சு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து மணி சேவிங்காகவும் இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்